ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என் அன்பு தங்கமே, நீ ஒன்று தவறு செய்கிறாய். அது எனக்கு மிக மிக பிடிக்கவில்லை. முதலில் நான் சொல்வதை காதில் வாங்கு. அதற்கு பிறகு உன்னுடைய மனதில் இருக்கும் கருத்தை என்னிடம் நீ சொல். ஒன்று சொல்கிறேன், காதில் வாங்க. ஒருவன் உன்னை மதித்தால் நீ உயர்ந்து விடுவதும் இல்லை, இகழ்வதால் நீ தாழ்ந்து போவதும் இல்லை. என்றுமே நீயாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். புரிந்து கொள். நீ என்ன நினைக்கிறாய் என்று தெரியுமா? ஒருவன் உன்னை புகழ்ந்து பேசினால் நீ உயர்ந்து விடுகிறாய் என்று. ஒருவன் உன்னை குறைவாக பேசினால் நீ எல்லா விஷயத்திலும் குறைவாக இருக்கிறாய் என்று. கிடையாது தங்கமே, எப்பொழுதும் நீயாகத்தான் இருக்கிறாய். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை என்று தான் வாழ வேண்டும். அடுத்தவன் ஒரு விஷயம் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவனை தூக்கி வைத்தும் கொண்டாடக்கூடாது. அவன் நம்மை தேவையில்லாமல் பேசிவிட்டான் என்பதற்காக அவனை திட்டவும் கூடாது. அவன் ஏதோ பேசிவிட்டு போகிறான் என்று நினைத்து கொண்டு நீ செய்யும் விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும். யாரும் இந்த உலகத்தில் நம்மை எப்பொழுதுமே முதலில் பாராட்ட மாட்டார்கள், குறைவாகத்தான் பேசுவார்கள். அந்த அனைவரையும் நம் கடந்துதான் ஆக வேண்டும். யாரொருவன் கெட்டு போவா, அவன் வாழ்க்கையில் நம் நிலையை விட தாழ்ந்து போவா என்று தான் நினைக்கிறார்களே தவிர, நம் இருக்கும் நிலையை விட ஒருவன் தாழ்ந்து போவான் என்று தான் நினைக்கிறார்கள். அதனால் மற்றவரிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே. அவன் முன்னே அதிகமாக நல்ல முறையில் பேசினாலும் கவலைப்படாதே, அதுவே உன்னை குறைவாக பேசினாலும் கவலைப்படாதே. உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை செய். எல்லா நேரமும் உனக்கு துணை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில், உற்ற நம்பிக்கையில் நீ அனைத்து விஷயத்தையும் கடந்து வா. பல நாள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன்னை நிச்சயமாக நீ வணங்கும் எந்த தெய்வமும் உன்னை கைவிட்டு விடாது. நீதான் நினைக்கிறாய் கவலைகள் ஒவ்வொன்றும் வர வர நாம் இவ்வளவு தெய்வம் வணங்குகிறோம். நாம் பணமென்று பார்க்காமல் அனைத்து தெய்வத்தையும் போய் சந்தித்து நம் மனதில் இருக்கும் காயங்கள் அனைத்தையும் சொல்கிறோம். ஆனால் தெய்வங்களானது அமைதியாக உள்ளது என்று இல்லை. நீதான் அப்படி நினைக்கிறாய். எல்லா நேரமும் தெய்வமாகிய அனைவரும் உன்னுடன் தான் இருக்கிறோம். அதனால் இனி எதையுமே நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. உன் செயலில் மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எல்லாமே உனக்கு நல்ல முறையிலேயே நடக்கும். நான் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம் தங்கமே. ஓம் சாய்ராம்.